விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாள் இலங்கையில் கவனிக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாக இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பினை எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 4, 5, 6 நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது. செப்டம்பர் 4 மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அஞ்சல் மூல வாக்களிப்பதற்கான நாளாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதேநேரம் குறித்த 3 அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் 11 மற்றும் 12 வாக்களிப்புக்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதேநேரம் அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் மற்றும் அஞ்சல் திணைக்களத்துக்கு வழங்குதல் என்பன எதிர்வரும் 26 இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இதேநேரம் முன்னாள் கிரிக்கெட் பிரபலம் திலகரட்ன டில்ஷான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கின்றன. முன்னாள் கிரிக்கெட் பிரபலமான திலகரட்ன டில்ஷான் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டார். இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து தமது ஆதரவை அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பேருவளை தொகுதியினுடைய அமைப்பாளராக திலகரட்ன டில்ஷான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பேருவளை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்டு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சீனாரத்ன குறித்த பதவியிலிருந்து விலகியதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக நேற்று அறிவித்திருந்தார். இலங்கையில் இன்று பல இடங்களில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இன்று சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல் மற்றும் சபரகும மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் 50 mm அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அதேநேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அம்பாறை, முனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழைத்தியாலத்திற்கு 30 முதல் 40 km வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இவை இன்றைய நாள் கவனிக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான செய்திகள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.